Hi friends, welcome, welcome to Bio Vlog. In this video, Clitoria Ternatea, மலரோட மலர் வரைபடம், அதாவது floral diagram, எப்படி வரையலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இந்த மலரோட மலர் வரைபடம் வரையிறதுக்காக நான் ப்ளஸ் வடிவத்துல இரண்டு கோடுகள் போட்டுக்கிறேன். இந்த கோட்டோட மைய புள்ளியில இருந்து வலது பக்கமாவும் இடது பக்கமாவும் 1.5 2.5, 3.5 சென்டிமீட்டர்கள்ல மூணு புள்ளிகளை வச்சுக்கிறேன். நம்ம வச்ச இந்த மூன்று புள்ளிகள்லையும் பாகைமானியோட மைய புள்ளியை வச்சு பாகைமானியில ஒரு வளைவான கோடை வரைய போறோம். இந்த வளைவான கோடு 40 டிகிரியில, இந்த பாகைமானியில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கத்தில் 40 டிகிரி அப்படிங்கிறது வெளியேயும் கீழ் பக்கத்தில் 40 டிகிரிங்கிறது ரெண்டாவதாக உள்ளேயும் இருக்கும். ஸோ மேலே 40 டிகிரி கீழே 40 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு வளைவான கோடை நான் வரைஞ்சிக்கிட்டேன். இதே போலவே நம்ம ரெண்டாவது மற்றும் மூன்றாவது புள்ளிகள்லையும் பாகைமானியை வச்சு இதே மாதிரி வளைவான கோடுகளை வச்சுக்கிறோம். ஆனால் இதில் டிகிரி 50 60 அப்படின்னு மாறுது. இப்படி மாறினாதான் இந்த மூணு கோடுகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு பக்கம் வரைஞ்சோமோ அதே போலயே இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மூன்று புள்ளிகள்லையும் பாகைமானியை திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம இந்த பக்கத்தில் வரைஞ்ச மாதிரியே 40 50 மற்றும் 60 டிகிரிகளில் மூன்று கோடை போட்டுக்கிட்டேன். இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளைவான கோடுகளும் நமக்கு ஒரே மாதிரி இருந்தாதான் நம்ம அடுத்ததாக வரையக்கூடிய நீள்வட்டம் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இங்கே இந்த மாதிரி நம்ம அளவெடுத்து வரைஞ்சிருக்கிறோம். இந்த அளவுகள் ரொம்ப முக்கியம். அதுக்காக இதை நான் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த படம் வரைகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த வளைகோடுகளின் முனைப்பகுதிகளை இணைச்சு இதை ஒரு நீள்வட்டமாக மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம வரையக்கூடிய இந்த கோடு உள்வட்டத்திலையும் வெளிவட்டத்திலையும் சமமான தூரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நீள்வட்டம் ஒரே மாதிரியானதாக இருக்கும். இப்போ நம்ம புள்ளிவட்டம், அதாவது கேலிக்ஸ் வரைய போகிறோம். இதுக்காக வட்டத்தை பாதியாக பிரிக்கிறதுக்காக மையத்தில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோட்டில் வட்டத்தோட அடிப்பகுதியில் இருந்து 1 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். இந்த புள்ளியும் வட்டமும் தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஸ்கேலை வச்சு வலது மற்றும் இடது புறங்களில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதை மாதிரியே வட்டத்தோட மேல் பகுதியில் ஸ்கேலை நேராக வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போது நம்ம மேலே மற்றும் கீழே போட்ட இந்த ரெண்டு கோடுகளையும் வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி இணைக்கிறோம். எப்படி வலது பக்கத்தில் செஞ்சோமோ அதே மாதிரியே இடது பக்கத்துலேயும் இந்த ரெண்டு கோடுகளையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புள்ளிவட்டம், அதாவது கேலிக்ஸ் முழுமையாக கிடைச்சிரும். அடுத்ததாக அள்ளிவட்டம், அதாவது கொரல்லா வரைகிறதுக்காக நான் இந்த ஒவ்வொரு முக்கோணத்தோட முனைகளுக்கு நேரா ரெண்டாவது வட்டத்தில் உள்ளேயும் வெளியையும் ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த புள்ளிகள் வட்டத்தில் இருந்து உள்ளேயும் வெளியையும் சமமான தொலைவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த புள்ளிகள் வச்ச பின்னாடி இந்த வட்டத்தை நம்ம அழிச்சிடுறோம். நமக்கு தேவை இந்த புள்ளிகள் மட்டும்தான். அதனால் இந்த புள்ளிகளை நான் இன்னும் டார்க்கனாக வச்சுக்கிறேன். கிளைட்டோரியாவோட ஃப்ளோரல் டைக்ராமில் அள்ளிவட்டம், அதாவது கொரல்லா இம்பிரிகேட் எஸ்டிவேஷனில் காணப்படும், அதாவது இறங்கு தழுவு இதழ் அமைவில் காணப்படும். அதுக்காக நம்ம மேலே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளையும், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளையும் இப்படி சற்று வளைவாக இணைச்சிக்கலாம். இப்போது நடுப்பகுதியில் வெளியில் இருக்கிற புள்ளியை மேல் பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய புள்ளியோட வளைவாக இணைச்சிக்கலாம். இதே போலவே நம்ம ரெண்டு பக்கமும் இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நடுப்பகுதியில் உள்ள அள்ளிகள் கிடைச்சிரும். அடுத்ததாக கீழ்ப்பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய புள்ளியை நடுப்பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய புள்ளியோட நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரியே இணைச்சிட்டிங்க அப்படின்னா அள்ளிவட்டம் முழுமையாக நம்ம வரைஞ்சி முடிச்சிடலாம். அடுத்ததாக பிராக்ட், அதாவது
பூவடிச்சதில் இதை சிறு முக்கோணமாக படத்துக்கு கீழேயும் பிராக்டியோல் அதாவது பூவடிச்சதில் இதை படத்தோட ரெண்டு ஓரங்களையும் வரைஞ்சிட்டு இறுதியாக இந்த படத்தில் சூலகவட்டம் அதாவது கைனீசியம் வரைகிறதுக்காக நாலாவதாக ஒரு நீள் வட்டத்தை படத்தோட மையத்தில் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த படத்தில் கிட்டத்தட்ட நம்ம எல்லா பாகங்களையும் வரைஞ்சிட்டோம். இறுதியாக மகரந்தத்தாள் வட்டம் அதாவது ஆண்ட்ரீசியம் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட மிச்ச எல்லா பாகங்களையும் நம்ம டார்க்கன் பண்ணிட்டு தேவையில்லாத பகுதிகளையும் அழிச்சிடலாம். நான் இந்த படத்தை வரைகிறதுக்காக சொல்லியிருக்கிற இந்த ஸ்டெப்புகளை பின்பற்றி நீங்கள் இந்த படத்தை வரையும் போது உங்களுக்கு அதிக நேரம் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த படத்தை பரீட்சையில் வரைகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ரெண்டு மூணு தடவை பயிற்சி எடுத்துட்டு அடுத்து வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த படத்தை உங்களால் வேகமாகவே வரைஞ்சி முடிக்க முடியும். இறுதியாக இந்த படத்தில் மகரந்தத்தாள் வட்டம் அதாவது ஆண்ட்ரீசியம் வரைகிறதுக்காக மூணாவது நம்ம வரைஞ்ச நீள்வட்டத்தில் 9 மகரந்தத்தாள்களும் மேலே ஒரே ஒரு தனியான மகரந்தத்தாளும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த டைஅடல்ஃபஸ் அதாவது இருக்கற்றை மகரந்தத்தாள் வட்டத்தை நம்ம வரைஞ்சி முடிச்சிடலாம். இந்த மகரந்தத்தாள்களோட அமைப்பு நம்ம சீட்டுக்கட்டில் இருக்கக்கூடிய கிளார் அந்த வடிவத்தில் கிட்டத்தட்ட வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு மகரந்தத்தாள் வட்டம் கிடச்சிரும். அடுத்து நம்ம நாலாவதாக வரைஞ்ச இந்த நீள் வட்டத்தை 2 வட்டங்களாக மாற்றி இதோட மேல் முனையில் ஒரு வாட்டர் டிராப் மாதிரி வரைஞ்சிட்டோம்னா சூலக வட்டமும் கிடச்சிரும். கடைசியாக இந்த படம் இருபக்க சமச்சீர் அதாவது சைக்கோமார்பிக் அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த சிம்பிளையும் மேலே போட்டுட்டோம்னா இந்த படம் நமக்கு முழுமையாக முடிஞ்சிரும். இந்த வீடியோ மூலமாக கிளைட்டோரியா டெர்னீசியா மலர் வரைபடம் அதாவது ஃப்ளோரல் டைக்ராமை உங்களால் எளிமையாக வரைய முடியும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ குறித்த உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க. நன்றி.